ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டக்ரேஷனில் மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு விஷயத்தில் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி தான் நீங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபார்முலா நம்பர் 1, இன்டெக்ரல் எஃப் டாஷ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ். ஸோ இதை எப்படி ஏன் வச்சுக்கலாம்? ஒன்றும் இல்லை, நம்ம இன்டெகிரேட் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார்முலா நம்பர் 1ல என்ன எடுத்திருக்கேன், டினாமினேட்டரில் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துருக்கிறேன், நியூமரேட்டரில் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கிறேன். ஸோ அப்போ டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டருக்கு வர மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணால் எப்படி எழுதிக்கலாம்னா, லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எடுத்துக்கலாம். அதாவது டினாமினேட்டரில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஸோ லாக் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபார்முலா நம்பர் 1. அண்ட் ஃபார்முலா நம்பர் 2 என்னன்னா, இன்டெக்ரல் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. ஸோ ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும்னு பாருங்க. ஸோ எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி இந்த டிஎக்ஸ்ங்கிறத ஜி ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி டிவைடட் பை ஏன்னு எழுதிக்கலாம். அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை டினாமினேட்டரில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம், பிளஸ் அடிஷனலாக ஒரு சி. ஸோ இதில் எஃப் ஆஃப் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை வந்து நம்ம ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 1, ஸோ ஃபர்ஸ்ட் 1 வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இன்டெக்ரல் டான் எக்ஸ் டிஎக்ஸ். ஆக்சுவலி டான் எக்ஸை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸாக எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாம்னா சைன் எக்ஸ் டிவைடட் பை காஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்னன்னா, டினாமினேட்டில் காஸ் எக்ஸ் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இதை வந்து நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். ஸோ காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ அப்போ நியூமரேட்டில் சைன் எக்ஸ் வந்துச்சு, பட் மைனஸ் வந்து வரல, சரிங்களா? ஸோ அப்போ அந்த மைனஸ் வந்து நம்ம அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து சைன் எக்ஸ் இருக்கா? ஸோ இப்போ நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டினாமினேட்டர் டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர், ஸோ டினாமினேட்டரில் காஸ் எக்ஸ் இருக்கு, ஸோ காஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த இது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், இல்லை அடிஷ்னலாக இந்த மைனஸை மேலே எடுத்துக்கணும்னா காஸ் இன்வெர்ஸ் வரும். ஸோ காஸ் இன்வெர்ஸுங்கிறத லாக் ஆஃப் சீக்கன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஃபார்முலாவாக பார்த்துருப்பீங்க, பட் நம்ம இங்கே ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று யூஸ் பண்ணி நம்ம மெயினாக சால்வ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் இன்னொரு ப்ராப்ளம் நான் எடுத்துக்கிறேன், இன்டெக்ரல் காட் 3x பிளஸ் 2. ஓகே, ஸோ காட்டுங்கும் போது நம்ம எப்படி எழுதிக்கலாம், காஸ் பை சைன் எழுதிக்கலாம். ஸோ காஸ் ஆஃப் 3x பிளஸ் 2 டிவைடட் பை சைன் 3x பிளஸ் 2 எழுதிக்கலாம். ஓகேங்களா, கிளியரா? ஸோ காஸ் 3x பிளஸ் 2 டிவைடட் பை சைன் 3x பிளஸ் 2 டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ டிஎக்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், ஸோ டிஎக்ஸ். ஸோ இப்போ பாருங்க, டினாமினேட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன் சைனு, ஸோ சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், காஸ் எக்ஸ்னு வருமா? ஸோ அது நியூமரேட்டில் இருக்கு, அப்போ லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு எழுதிக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, சைன் 3x பிளஸ் 2 இருக்கு. ஸோ இப்போ டினாமினேட்டர்ல வெறும் சைன் எக்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்ட்ரைட் லைனை பேஸ் பண்ணியிருக்கு, அதாவது சைன் 3x பிளஸ் 2 இருக்கு. ஸோ இது வந்து ஃபார்முலா நம்பர் 2 பேஸ் பண்ணியிருக்கு. ஃபார்முலா நம்பர் 2 என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பினா, ஸோ இதை ஜி ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு எழுதுவோம். டிவைடில் பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பினா ஏ அப்ளை பண்ணியிருப்போம் டினாமினேட்டர்ல. ஸோ சேம் சினாரியோ, இங்கே ஏ இருக்கிற இடத்துல இங்கே 3 இருக்கு, ஸோ 3 பிளஸ் சின்னு எழுதிக்கலாம், சரிங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்போ தேர்ட் 1 எடுத்துக்கலாம், இன்டெக்ரல் இ பவர் 5x பிளஸ் 4 இன்ட்டு டிஎக்ஸ். இது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு நம்ம பவரில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு 5x பிளஸ் 4, பட் நார்மலாக நம்ம ட்ரீட் பண்ணால் இ பவர் எக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். இ பவர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். ஸோ 5x பிளஸ் 4 அப்படின்னு நான் ரிட்டைன் பண்ணிக்கிறேன், பட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 5, டினாமினேட்டர்ல ஒரு 5 வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று ட்ரை பண்ணலாம், 4th 1. ஸோ 4th 1 பாருங்க, எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். இதை நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணி இன்டெகிரேட் பண்ணலாம், எக்ஸ்பாண்ட் பண்ணாமே இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பாண்ட் பண்ணால் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எக்ஸ்பாண்ட் பண்ணலன்னா ஜஸ்ட் இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயரை இன்டெகிரேட் பண்ணால் என்ன வரும், இன்டெகிரல் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ எக்ஸ் கியூப் பை 3. ஸோ சேம் பார்ட்டை நீங்கள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ் பிளஸ் 3 பவர் 3. ஸோ 2 + 1 3 அண்ட் டிவைடட் பை 3. ஆல்சோ இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ அப்போ 1 மட்டும் போட்டுக்கலாம். ஸோ 1 இன்ட்டு எனிதிங் எனிதிங். ஸோ எக்ஸ் பிளஸ் 3 ஹோல் கியூப் டிவைடட் பை 3
பிளஸ் சின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதாங்க இந்த ரெண்டு ஃபார்முலாக்கு உண்டான ஆன்சர்ஸ். ஸோ இது ஈஸியாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதலாம், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்காது, சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.